கரூர், பரமத்தி, ஈரோடு, தருமபுரி, திருப்பத்தூர், திருத்தணி உள்ளிட்ட வட உள்தமிழக மாவட்டங்கள் 10 இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது 42 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கரூரில் 44.3 டிகிரி செல்சியஸ் பதிவானது. இது இயல்பை விட 7.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். வெப்ப அலையை பொறுத்தவரையில் வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவியது. முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 3 நிமிடங்களுக்கு தமிழகத்தின் உள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸும், வட உள்தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும். வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே 6 வரை வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும். கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 5 தினங்களுக்கு உள்தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். மேலும் மே 7 நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இயல்பு மழையானது 6 சென்டிமீட்டர், பெய்துள்ள மழையின் அளவு 1 சென்டிமீட்டர், 74% இயல்பை விட குறைவு. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த வரும் 2 தினங்களுக்கு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். கோடை மழை பொறுத்த வரைக்கும் பருவமழை மாதிரி ஒரு பெரிய மழை இல்லை, அதனுடைய இயல்பு அளவே குறைவாக இருக்கும். கோடை காலத்தில் நமக்கு இப்போ கூடிய காற்றுடைய போக்கை பார்த்திங்கன்னா, தற்பொழுது இயல்பாக பார்க்கும்பொழுது வங்கக்கடல் பகுதியிலும் அரபிக்கடல் பகுதியிலும் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நிலவும். இந்த 2 பகுதியிலிருந்து வீட்டக்கூடிய காற்றுடைய 2 சந்திக்கின்ற பகுதி விண்ட் டிஸ்கண்டினியூட்டி சொல்லுவாங்க, அது வந்து நடுவில் இன்டீரியர் போர்ஷனில் போகும். அந்த ப்ராட் போர்ஷனில் எந்த இடத்துல மாய்ச்சர் கன்வர்ஜன்ஸ், காற்றுடைய மிதப்புத்தன்மை, பயோயன்சி, இதை பொறுத்து தான் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் உங்களுக்கு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருந்தது. அது குறிப்பிட்ட குறுகிய இடத்துல குறுகிய காலத்தில் தான் நிகழும். கோடைமழை வந்து பருவமழை மாதிரி ஒரு லோ ப்ரெஷர் முடிய இருக்கக்கூடிய மழை கிடையாது. ஏன்னா அது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டெபிலிட்டி பொறுத்திருக்கு, மாய்ச்சர் கன்வர்ஜன்ஸ் பொறுத்திருக்கு, இதெல்லாம் பொறுத்து பகல் நேரத்துக்கு மேலே கன்வர்ஜன்ஸ் உருவாகி கன்வெக்ஷன் டெவலப் ஆகி அப்படி தான் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும். தற்போதைய நிலை வரைக்கும் வாய்ப்பு இல்லை, தற்போதைய நிலை வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அதான் கோடை மழை தான், அது கோடை மழைக்கு தான் இதுதான் சொல்கிறோம். விண்ட் டிஸ்கண்டினியூட்டி லைன் வந்து இன்டீரியராக போகுது. மேற்கு திசை, வடக்கு திசை காற்று உள்பகுதியிலும், தெற்கு திசை மற்றும் கிழக்கு திசை காற்று சந்திக்கின்ற பகுதி இன்டீரியர் தமிழ்நாட்டில் போகும். அதில் வந்து மத்தியானத்துக்கு மேலே செல்ஸ் ஃபார்ம் ஆகும், தண்டர்ஸ்டார்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி நகர்ந்து மழை கிடைச்சா தான் உண்டு. இது இந்த காலகட்டம் வந்து மே மாத காலகட்டம் வந்து வெப்ப காலகட்டம் தான். இதில் கோடை மழை வருகின்ற பொழுது 1-2 தினங்கள் குறையலாம். மற்றபடி பொதுவாகவே இது இந்த வெயில் காலகட்டம் தான். ஆமாம், அதாவது வெப்பத்தை பொறுத்தவரையில் ஒன்று வந்து ப்ராடர் ரீசன், ஒன்று லோக்கல் எஃபெக்ட், ரெண்டும் கலந்தது தான், ரெண்டும் ரீசன் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் வெப்ப இது கிடையாது. இப்போ வந்து எல்நினோ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எல்நினோ முடிஞ்சு போகின்ற காலகட்டத்தில் இயல்பாக நம்மளுடைய வட இந்திய பகுதிகளில் வந்து நம்ம குறிப்பாக சென்ட்ரல் இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், அது ஒன்று இருக்கக்கூடியது. அதை தவிர்த்து கோடை மழை வந்து குறைவாக இருக்கின்ற பொழுது சாயில் மாய்ச்சர்ஸ் கம்மியாக இருக்கும். சாயில் மாய்ச்சர் ட்ரையாக பார்க்கணும், 73% இயல்போட குறைவு. சாயில் மாய்ச்சர் கம்மியாக இருக்கும்போது டைரெக்டாக சூரிய வெளிச்சம் உள்ளே விழுகுது, மேகக்கூட்டங்கள் இல்லாத சூழ்நிலை. பிறகு சுற்றுப்புற சூழ்நிலையிலும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை, இதெல்லாம் கலந்து தான் மண்ணுடைய தன்மை மாறுபடுது. கரூரில் இருக்கிற மண் மாதிரி, மதுரையில் இருக்கிற மண் மாதிரி இருக்க, ஸோ மண்ணுடைய தன்மை மாறுபடும். லோக்கல் எஃபெக்ட் ப்ளஸ் ரீஜனல் எஃபெக்ட் ரெண்டும் கலந்து தான் உங்களுக்கு வெப்பநிலை மாறக்கூடிய சூழ்நிலை. இப்போ கடலோர பகுதியில் இருந்தால் காற்று வந்து தரைக்காற்று, இப்போ சீ பிரீஸ், சென்னை மாதிரி இடத்துல
கடல் காற்று தரை காற்று முடிவு பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. உள் பகுதிகளெல்லாம் அந்த அளவுக்கு காற்று இருக்காது. காற்றில் ஈரப்பதம் உள்ள இதர் அட்வெக்ஷன் ஃப்ரம் தி பே சைட்லேருந்தோ இல்லை அரபியன் சீ சைட்லேருந்தோ போகணும். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் இதுவாகக்கூடிய இல்லை மேல் பகுதியிலிருந்து நிலைத்தன்மை மாறுகின்ற பொழுது பயோஎன்சி மாறும் பொழுது வரும். மே மாத இருக்கக்கூடிய நிகழ்வு அதுல பருவத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா மத்திய பகுதிகளில் ஆன்டி சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய காற்றழுத்த அதாவது வளம் பகுதியில் சுற்றி செல்லக்கூடிய கடிகார திசையில் காற்று சூழக்கூடிய பகுதி இருக்கும். அந்த காலகட்டத்தில் மேகக்கூட்டங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருக்கின்ற பொழுது ரிட்ஜ் பொசிஷன் இருக்கிற பொழுது வெயில் நேரடியாக அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து தமிழக பகுதியில் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பாக உள் தமிழகம் மற்றும் வட தமிழக பகுதிகளெலாம் வந்து 3-5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். இது ஆவரேஜ் கண்டிஷன். இடையில கோடை மழை பெய்தால் 1-2 தினங்கள் குறையலாம். பிறகு வந்து வெப்பம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் வந்து வெப்பமான காலகட்டம் தான். சார், உள் மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம சென்னை வந்து வெப்பம் கம்மியா பதிவானாலும் அதோட வெப்ப உணர்வு அதிகமா தெரியல சார். ஈரப்பதம் சேருகின்ற பொழுது அசௌகரியம் நம்ம சொல்றோம் இல்லையா, வெப்ப இது வந்து ஹீட் ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன். வெப்பமும் பிளஸ் அந்த ஈரப்பதமும் கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நம்ம அசௌகரியம் ஏற்படும். வெப்பம் குறைவாக இருக்கின்ற காலகட்டத்தில் கூட வெப்பத்துடைய அளவு வெப்பத்தோட அளவு குறைவாக இருந்தாலும் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் ஃபீல் சென்ஸ் இது வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட்னால நம்ம அந்த இது ஃபீல் பண்ணுறோம். அதாவது காலநிலை மாற்றத்தில் எல்லா ஒரு காரணத்தால் மட்டும் வர முடியாது, எல்லாமே கலந்த சிச்சுவேஷன் மாற்று ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ இந்த வெப்ப இது பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சராசரியாக பார்க்கின்ற பொழுது ஈரோட்டில் 6 தினங்கள் ஹீட்வேவ் இருந்திருக்கு, கரூரில் 4 தினம் இருந்திருக்கு. அதே சமயத்தில் ஈரோடு பொறுத்த வரைக்கும் 27 நாட்கள் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகமாக பதிவாயிருக்கு. 27 நாட்கள் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பதிவாயிருக்கு. ஆனால் இதிலெல்லாம் வரும்பொழுது 3 தினங்கள் 2 தினங்கள் தான் 40 டிகிரி செல்சியஸ் வரை பரவாக இருக்குது. ஸோ வெப்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இடத்தை பொறுத்து கூட மாற்றம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு காற்று வீசக்கூடிய இடத்துல போய் நின்னீங்கன்னா அங்கே கொஞ்சம் கூலாக தெரியும். வெப்பம் வந்து அது லோக்கலைஸ்டு எஃபெக்ட்டும் நிறைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ அந்த எந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணுறோம் அதை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால தான் சொன்ன மாதிரி ஒரு ரீஜனல் எஃபெக்ட் ப்ளஸ் லோக்கல் எஃபெக்ட் ரெண்டும் கலந்தது தான் நமக்கு வெப்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாமக்கல் இந்த பகுதியில் பாறையில் வெப்பத்தை பகல் நேரத்தில் வாங்கிட்டு வெளிக்கூட சொல்லி இருக்கும், மண்ணுடைய தன்மை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் கலந்தது தான் உங்களுக்கு. காற்றுடைய வேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் we will feel more temperature. இது ஏப்ரல் மாதத்துடைய சராசரி. ஏப்ரல் மாதத்துடைய சராசரி பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துடைய சராசரி பார்க்கின்ற பொழுது கடலோர மாவட்டங்களில் 36 டிகிரி செல்சியஸ்லேருந்து உள்ளே வந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானது சராசரியாக பார்க்கும் பொழுது. சராசரியிலேயே திருப்பி இயல்பிலிருந்து டிஃப்ரென்ஸ் வந்து இது இயல்பிலிருந்து விலகல் சராசரி பார்க்கின்ற பொழுது உள்ளே வந்து 3-4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக உள்பகுதியில் பதிவாயிருக்கு. ஒரு பர்டிகுலர் டேயில் வந்தீங்கன்னா ஊட்டியில் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாயிருக்கு ஒரு பர்டிகுலர் டேயில். நான் சொல்கிறேன் 30 நாட்களுக்கான சராசரி பார்க்கின்ற பொழுது கடலோர பகுதியிலிருந்து இன்டீரியர் பொல்யூஷன் வரைக்கும் உள்ளே போகும்பொழுது 36 டிகிரியிலிருந்து 43-2 டிகிரி வரைக்கும் உள்ளே போயிருக்கு சராசரி. 30 நாட்களுக்கான சராசரி. கடந்த மாதம் மாவட்டங்களுக்கு ஈரோட்டில் 6 தினங்கள், கரூரில் 4 தினங்கள். நமக்கு அந்த நம்ம டேட்டா இருக்கக்கூடிய அந்த இந்த கிரைட்டீரியா பொறுத்து மற்றபடி அதிக வெப்பம் உள்ள நாட்களும் இந்த டிஸ்கம்ஃபர்ட் டேஸும் இருந்திருக்கு. 40 டிகிரிக்கு மேலே போகின்ற பொழுது அதெல்லாம் நிறைய இடத்துல நமக்கு இது வரைக்கும் கொஞ்சம் 2-3 தினங்கள் அதிகமாக தான் இருக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஹீட்வே டேஸ் இது ஏப்ரல் மாதத்தில் 2-3 தினங்கள் பொதுவாக 8 தினங்கள் தான் நமக்கு சொல்லுவோம். அதில் இது வரைக்கும் இருக்கிற 6 தினங்கள் வரைக்கும் வந்திருக்கு. இயல்பு ஒட்டி தான் வந்துட்டுருக்கு அந்த டேட்டில். ஓகே, உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.